வெல்கம் டு இது வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ரெட் சாஸ் பீஸா பாஸ்தாக்கு யூஸ் பண்ற ரெட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 1 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன். நீங்க எடுத்துட்டு இப்படி கிராஸ் மாதிரி இதுல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இது பீல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஸ்கின் தனியா வருது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது ஸ்கின்னை நீங்க எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீ ஸ்கின்னை எடுத்துட்டு எல்லா தக்காளியும் எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுல இருந்து ஒரு 3 தக்காளி மட்டும் தனியா எடுத்திருக்கேன். எடுத்து நீங்க இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி எல்லாம் ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கார்லிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வானல்ல பட்டர் போட்டுறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் கார்லிக் போட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுல போட்டுறேன். சால்ட் போடுறேன். சில்லி பவுடர் போட்டு நீங்க மூடி வச்சிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வச்சிருக்க அரிகனும் சேர்த்துடுறேன். சேர்த்த பிறகு நல்லா ஃப்ளேவர் வரும். உங்களுக்கு நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் இல்லை போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல. சிம்பிள் ஹோம்மேட் பீஸா பாஸ்தா சாஸ் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.